Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பர்மிஷன் இல்லாம அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுமா? அதுவும் இல்லாம அவங்க தூக்கு தண்டனை கைதி, அவங்கள பார்க்கவே அனுமதி இல்ல. இதுல பிறந்த நாள் கொண்டாட போறேன்னு சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. அவங்களோட வழக்குல இன்னும் எந்த தீர்ப்புமே சொல்லல, கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்களும் அவங்களை குற்றவாளின்னு சொல்றத என்னால ஒத்துக்கவே முடியாது. அவங்க நிரபராதி, எந்த தப்பும் பண்ணாதவக. சட்டம்தான் தவறானவர்களோட தூண்டுதலோட அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு. நீங்களும் அவங்கள அப்படி நினைக்காதீங்க. என்னம்மா பண்றது, நானும் இந்த சட்டத்துக்குள்ளதான வேலை பாக்குறேன். அது என்ன சொல்லுதோ நானும் அதைத்தானே கேட்க முடியும். நீங்க மேல போட்டிருக்கிற உடுப்பு வேணா சட்டமா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ளயும் ஒரு மனசு இருக்கும்ல, அதுக்குள்ளயும் பாசம்லாம் இருக்கும்ல. உங்களுக்கும் அம்மா அத்தனை குடும்பமே இருக்கும்ல, அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீய? என்னைக்குமே உங்களோட அதிகாரத்துல இருந்து பாக்காதீய. அடுத்தவக சராசரி மனுஷனோட மனநிலையில இருந்து பாருங்க, அப்போதான் எங்களோட கஷ்டம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். நாங்க ஒன்னும் இப்ப அவங்களை விடுதலை பண்ணுங்கன்னா கேட்கவே இல்ல. அவங்க பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு இங்க நிற்கிற கைதிகளுக்கு எல்லாம் ஒருவேளை எங்க கையால சாப்பாடு போடுறோம் தான் கேக்குறோம். இங்க இருக்கிறவக வயிறார சாப்பிட்டு எங்க அத்தைய மனசார வாழ்த்துனா அந்த வாழ்த்து எங்க அத்தைய காப்பாத்தாதாங்கிற ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை தான். அதை நீங்க வீணடிச்சிடாதீயம்மா. கொஞ்சம் தயவு பண்ணுங்க, உங்களை என்னோட அம்மாவா நினைச்சு கெஞ்சி கேக்குறேன். கொஞ்ச நேரம் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.